வெல்கம் டு செபோசோ சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் பிளாகிங் பேசிக்ஸில் அடுத்த சில ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் அச்சீவிங் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பிளாகரில் இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ்னு நம்ம சொல்லலாம். அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எப்போ எந்த போஸ்டிங் பண்ணாலும், அதாவது பிளாகரில் எந்த பிளாக்ஸ் நம்ம பிளாக் போஸ்டிங் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அதை அச்சீவிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னென்னு எஸ்இஓ அப்படிங்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்குவேன். இதில் அச்சீவிங் கண்டென்ட் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம பண்ணக்கூடிய போஸ்ட் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு விசிபிளாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். அதுக்கு இந்த அச்சீவிங் கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொன்னேன் இல்லைங்களா, எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு விசிபிள்ஸ், அதாவது அது என்ன பார்த்துட்டிங்கன்னா லைவாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம ஒரு எப்பவுமே ஒரு தேடக்கூடிய விஷயம் அல்லது ஒரு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறப்போ அதற்கான டீட்டெயில் இருக்கிற மாதிரி நம்ம சர்ச் இன்ஜின்ஸில் பார்ப்போம். சில டைம்ஸ் அது கிளிக் பண்ணால் பேஜ் நாட் விசிபிள், இல்லை அதை பேஜ் லோடிங் எரர் அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா, அதாவது அந்த பிளாகர் இதில் சேவ் ஆயிடுச்சுன்னா, ஸோ சர்ச் இன்ஜின்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னங்கிறத கிளியராக நான் எஸ்இஓ அப்படிங்கிற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் ஒரு இது வந்து நம்ம ஒரு பாசிபிள் என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்டு மாதிரி ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போடுற அப்படிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டா ஒரு இயருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 365 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதுவே நீங்கள் 5 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1825 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பிளாக் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வெப்சைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அந்த பாயிண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விசிட்டர்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரண்ட்டாக அதாவது எப்போவுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்கள நமக்கு விசிட்டர்ஸ் கண்டிப்பாக அதிகமாகிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் லிங்க்ஸ், இதை பிளாக் ரோல்னு கூட சொல்லுவாங்க. சில டைமில் ரெசிப்ரோக்கல் லிங்க் அப்படிம்பாங்க. அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க்கு வந்து இப்போ நம்ம வெப்சைட்டோட லிங்க் பார்த்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட நம்ம வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கணும், இல்லை நம்ம வெப்சைட்டோட சப் பேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சில அதர் சைட்லேயும் கூட அதற்கான ஒரு நம்ம லிங்க்குக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கலாம், நம்மளே ஒரு சில இன்ஃபர்மேஷன் தேடி சில வெப்சைட்ஸ் போவோம். பட் அது அந்த வெப்சைட்டில் நம்ம தேடிட்டுருக்கல சில லிங்க்ஸ் நம்ம தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ கிளிக் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா வேறு சில வெப்சைட்ஸ்க்கு நம்மளை கொண்டு போய் விடும். உதாரணத்துக்கு இப்போ நான் கீபோர்ட் சம்மந்தமாக ஒரு ஷார்ட்கட் கீ சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் தேடுறேன் அப்படின்னா ஒரு சில வெப்சைட்ஸ் கூகுளில் காட்டும், அதாவது சர்ச் இன்ஜின்லாம் காட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் அதை தேடிட்டுருப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா வேறு சில ஆப்ஷன்ஸ், அதாவது அது ரிலேட்டடாகவே வேறு சில வெப்சைட்ஸுகளும் இருக்கும். அதாவது மவுஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு இதை கிளிக் செய்வோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லாது ஒரு பென்ட்ரைவ் டீட்டெயில் சம்மந்தமான வீடியோஸை பார்க்குறீங்களா, இல்லை அது சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் எதாவது கேட்குறீங்களா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க் கிளிக் பண்ணுறப்போ அப்போ நம்ம மற்ற வெப்சைட்ஸ்க்கு அது போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி பல வெப்சைட்ஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நம்ம வெப்சைட்க்கு ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி தான்.
இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஃபீட்ஸ். ஃபீட்ஸ் அப்படின்னா சில, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சில வெப்சைட்ஸில் சிலர் பார்த்திங்கன்னா கருத்துக்கள் சொல்ல விரும்புவாங்க. அது அந்த வெப்சைட்ஸ் பற்றி நல்ல கருத்துக்களாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க எதாவது கேட்க வேண்டிய கேள்விகளாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க பொதுவாகவே ஏதாவது ஒரு சொல்ல வேண்டிய விஷயமும் சொல்லவே இருக்கலாம். அதுக்கு நமக்கு பிளாகர்லேயே சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிளாகர் மூலமாக க்ரியேட் பண்ண வெப்சைட்டுக்கு வர ஃபீட்ஸை நம்ம அதன் மூலமாக படிக்கவும் முடியும். அதே சமயம் அதற்கு நம்ம திரும்பி மெயில் மூலமாக ரிப்ளை பண்ணவும் முடியும். இது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரியலி சிம்பிள் சிண்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம வெப்சைட்டுக்கு என்ன ஃபீட்ஸ் இருக்குது, என்ன வந்திருக்கு அப்படின்னு நம்ம லாகின் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பிளாகிங் பேசிக்ஸில் இருக்கக்கூடிய சில பேசிக்ஸான சில ஆப்ஷன்ஸ் பற்றியும் அதனோட சில ஃபீச்சர்ஸ் பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக பிளாகர்லேயே இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.